புதுச்சேரி வைஷால் வீதியைச் சேர்ந்தவர் முருகன் இவர் நகரப்பகுதியில் ராஜா என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முகமூடி அணிந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் கடைக்கு வந்தது கடையை அடித்து நொறுக்கி சூறையாடியது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடலூர் பகுதியைச் சேர்ந்த பரணிதரனுக்கும் முருகனின் மாமனாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்ததும் இதனால் பரணிதரன் தனது ஆதரவாளர்களை அனுப்பி முருகன் கடையை சூறையாடியதும் தெரிந்தது இதையடுத்து கடலூர் பகுதியில் தலைமறைவாக இருந்த பரணிதரன் சரவணன் சுபாஷ் ராஜராஜன் பார்த்தி ஜாய் சதீஷ் தங்கபாண்டி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கைதான கும்பலிடம் இருந்து ஆயுதங்கள் மோட்டார் சைக்கிள் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்கள் எப்படி இந்த சம்பவத்தை நடத்தினார் என நடித்துக்காட்டியது காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தலைமறைவாக இருக்கும் விஜய் செல்வம் என்பவரை பெரிய கடை போலீசார் தேடி வருகின்றனர்